கோயிலில் அன்னபூரணி சிலை ஐந்து அரிசி வைத்து வழிபடலாமா? சிவபெருமான் பிச்சாடனராக இருந்த காலம் என்று ஒன்று உண்டு. காசியிலே பிச்சாடனர் வடிவம் என்று ஒன்று சொல்லுவார்கள். சிவபெருமானுடைய மூர்த்தங்கள் 64. அந்த 64 மூர்த்தங்களிலே பிச்சாடனர் என்றதும் ஒன்று உண்டு, கல்லாடனர் என்பதும் ஒன்று உண்டு, லிங்கோத்பவர் என்பதும் ஒன்று உண்டு, தட்சிணாமூர்த்தம் என்ற மூர்த்தமும் ஒன்று உண்டு. இப்படி 64 சிவமூர்த்தங்களிலே பிச்சாடனார் என்ற ஒரு மூர்த்தம் வருகின்ற பொழுதுதான் பார்வதி தேவியார் அன்னபூரணியாக காசியிலே சிவபெருமானுக்கு அன்னமிட்டதாக காசி தலபுராணம் சொல்லும். அந்த காசி தலபுராணத்தின்படி காசிக்கு சென்றவர்கள் மட்டும்தான் அன்னபூரணி சிலையை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு அரிசிக்குள்ளே வச்சு அந்த அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது கிடையாது. எல்லோருமே செய்யணும். ஏனென்றால் அன்றாடம் நமக்கு எல்லா உயிர்களுக்கும், 8000 கோடி உயிர்களுக்கும் படியிழக்கக்கூடிய, உணவு கொடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னா கருணாமூர்த்தி ஆகிய பராசக்தி. அவள் தான் நமக்கு உணவு படைக்கின்றாள். அதை நன்றி முகம் காட்டும் முகமாக, நன்றி பாராட்டு முகமாகத்தானே அந்த அன்னபூரணி சிலையை வணங்குவது. நிறைய தவச்சாலைகள், குடில்கள், அன்னதான கூடங்கள் முதலியவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அன்னபூரணியினுடைய படம் இருக்கும். உணவு பாத்திரம் அம்பாள் முன்னாடியும் கையில், வலது கையில் ஒரு கரண்டியுடனும் இருப்பான். எல்லாருக்கும் அன்னம் பாழிக்கிற விதம், அந்த அன்னம்பாழிக்கின்ற விதத்திலே அமைக்கப்பட்ட அந்த திருவுருவ படமானது அந்த அன்னதான கூடத்திலே அமைந்திருக்கும். அதை பார்த்து எல்லோரும் வணங்கிய பின்பு நாம் அந்த அன்னதான கூடத்திற்கு சென்று அன்னதானம் அருந்த வேண்டும். அதாவது ஒரு மனிதனை உணவுதான் மாற்றும். அந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அந்த அன்னதான கூடத்திலே இறை வழிபாடு செய்து உணவு உண்ணுகின்ற பொழுது அந்த அன்னத்திற்கு, அன்னத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆற்றல் பெருகும், இறை சிந்தனை உருவாகும், தொண்டு மனப்பான்மை உருவாகும், நாமும் பிறருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், உயர்ந்த எண்ணம் உருவாகும். அந்த உயர்ந்த எண்ணம் உருவாகின்ற பொழுது நம்முடைய பிறவி பிணி தீரும். அன்னதானத்தில் இவ்வளோ சிறப்பு இருக்கு. எவன் ஒருவன் அன்னதானம் செய்கிறானோ அவனுக்கு மறுபிறவி கிடையாது. கர்ணன் எல்லா தான தர்மங்களும் செய்தான், அன்னதானம் செய்யலை. அதற்காக அவன் என்ன செய்யலான்னு கேட்டாங்க. அவன் மறைந்த பிறகு சொர்க்கத்தில் அவனை கேட்டாங்க. அப்போ அவன் சொன்னான், நான் மீண்டும் ஒரு மானிட பிறவி எடுத்து பூமியில் போய் அன்னதானம் செய்து அதனுடைய பலனை அனுபவித்து நான் அடைந்து வருகிறேன், எனக்கு ஒரு மானிட சாதாரண மானிட பிறவி கொடுங்கள் என்று. அப்போ அன்னதானம் எவ்வளோ சிறப்புக்குரியது. இதைவிட அன்னபூரணியாக இருந்து, அம்பாலே அன்னபூரணியாக இருந்து அன்னமிடுவதும், இறை உலகத்தையே காக்க படைத்து காத்து அழித்து அருளுதல் மறைத்தல் முதலான தொழில்களை செய்கின்ற இறைவன், பஞ்ச கிருத்தியங்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற இறைவன் பிச்சாடனராக போய் உணவு கேட்கிறான். அவர் ஏந்தி திருவோடு தானே அன்றைக்கு காசி மாநகரத்திலே போய் பிச்சாம் தேகின்னு சொல்லுங்க. ஆதிசங்கரர் அதற்கு ஒரு 10 ஸ்லோகம் எழுதினார். அந்த அன்னபூரணி ஸ்லோகம்னு அதுக்கு பேர். கடைசியாக முடியல, அது பிச்சாந்தேகின்னு வரும். சிவபெருமான் போய் உணவு எடுத்துக்கொண்டாராம். ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை எடுத்தார் என்பது காசி தலபுராண வரலாறு. இத்தனையோ நல்ல புனிதமான இடங்கள் எல்லாம் இருக்கின்ற இடம் காசி. இறந்தால் முக்தி கொடுக்கக்கூடிய தலம் எதுன்னா காசி மாநகரம். அந்த அளவிற்கு உயர்ந்தது, உன்னதமானது, ஞான பூமியாக விளங்குவது. அந்த தலத்திலே தான் அம்பிகை அன்னபூரணியாக விளங்குகின்றாள். அவளை வைத்து வழிபாடு செய்தால் நம்ம என்ன குறைந்தா விடுவோம்? அவ அன்னபூரணியாக இருந்ததனால நீங்கள் எப்படி பார்த்தீங்க சாமின்னு கேட்கக்கூடாது. இதை ஒரு கண் தெரியாத பழனியில் வாழ்ந்தவர் புலவர் சொன்னார்.
அன்னபூரணி உன் அன்னையாம், பொருளுக்கு அதிபதி எனும் புஷ்பக விமானந்தனை தோழனாக கொண்ட கருது தாய் மாமனாம், பொன்மயக்கிரி பெற்ற புதல்வியோ அன்னையாம், பொருளுக்கு அதிபதி எனும் புஷ்பக விமானந்தனை கொண்ட தோழனும் உன் பிரபலனாம். அன்று கல்மலை கொடுத்து தடுத்து ஆட்கொண்ட கண்ணனும் கருது தாய் மாமனா, பெரியதனம் ஏந்தினும் மாது உன் மாமியாம். இப்படி இயற்கை வளங்கள் சூழ இருக்கின்ற நீ எப்படி பழனியிலே வந்து கோவண பண்டாரமாயானாய்? ஒரு தமிழ் புலவர் கேட்கிறார், முருகனை பழனியில் இருக்கிற முருகனை பார்த்து கேட்கிறார், பொன்மயக்கிரி பெற்ற புதல்வியோ அன்னையாம், பொருளுக்கு அதிபதி எனும் புஷ்பக விமானத்தனை தோழனாக கொண்ட உன் புரவலனும் தந்தையாம், கருது பெரிய தனம் ஏந்தினும் மாமியும் மகாலட்சுமி உன் மாமியார், அன்று கல்மலை தடுத்து ஆட்கொண்ட கண்ணனும் கருது தாய் மாமனாம், முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தந்தை, உபாதேவியார் அன்னை, மகாவிஷ்ணு தாய் மாமன், மகாலட்சுமி மாமியார். அவர் மகளைத்தானே திருமணம் பண்ணார். இப்படி சுற்றம் சூழ இயற்கை வளங்களோடு வாழ்கின்ற நீ, உறவுள்ள நீ, எப்படி இந்த பழனியில் வந்து வெறும் கள்ளிச்செடியும் முள்ளிச்செடியும் முளைச்சிருக்கிற மலையில் போய் நீ எப்படி கோவண பண்டாரமான, உனக்கு எப்படி இந்த ஞானம் பிறந்தது என்று ஒரு கந்தறியாத பழனியிலே வாழ்ந்த ஒரு புலவர் கேள்வி கேட்கிறார். அவ்வளவு பிரசித்தி பெற்ற அன்னை பராசக்தி, அன்னபூரணியாக இருந்து எல்லோருக்கும் அன்னம்பாளிப்பு செய்கின்றவர். அந்த அன்னபூரணியினுடைய சிலையை இல்லத்திலே வைத்து வழிபடுவோமேயானால் நம் குடும்பத்தார்களுக்கு என்றைக்கும் உணவு பற்றாக்குறை என்பது இருக்காது. அந்த மந்திர சக்தி, அவளுடைய ஆற்றல் அந்த இல்லத்திலே பெருகி அந்த உணவை உண்பவர்கள் அனைவருமே நல்ல ஞானத்தோடும் பக்தியோடும் சிரத்தையோடும் வாழ்வாங்க வாழ்வார்கள். கண்டிப்பாக எல்லோருமே அன்னபூரணி சிலையை இல்லத்திலே வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக பெண்கள் காலைக்கடன்களை காலையில் எழுந்தவுடன் காலைக்கடன்களை முடித்து குளித்து நீராடி தூய உலர்ந்த ஆடை உடுத்தி அதற்கு பின்பாக அடுப்பின் முன்பாக நின்று அடுப்பு பற்ற வைத்து உணவு சமைக்க வேண்டும். அந்த சமைத்த உணவை அன்னபூரணிக்கு படைத்து தாயே இந்த உலகங்கள் அனைத்தும் எண்ணு முதல் எறும்பு ஈராக எல்லா உயிர்களுக்கும் இந்த உணவு போய் சேர வேண்டும் என்று அம்பிகையை பிரார்த்தித்து அந்த உணவை அம்பிகை முன் படைத்து நாம் பிறகு உண்ண வேண்டும். எத்தனை குடும்பத்தில் எத்தனை பெண்கள் இதை செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. இதை செய்தால் நல்லது. அந்த குடும்பத்திலே இருக்கின்ற அந்த உணவை உண்ணுகின்ற அன்பர்கள் அனைவருமே நல்ல கல்வியோடும் ஞானத்தோடும் பக்தியோடும் சிரத்தையோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்வாங்க வாழ்வார்கள். இதை நாம் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் பின்பற்றணும். அப்படி ஒவ்வொரு தாய்மார்களும் பின்பற்றுவார்களே ஆனால் இந்த உணவினுடைய சிறப்பு மென்மையடையும், அன்னபூரணியினுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி எல்லோருக்கும் அன்னபூரணியினுடைய அருள் கிடைக்க வேண்டி இறைவனை வேண்டுக் கொள்வோமா. கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையுடன் சந்திப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.